நான் முதல்வன் திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 20 horses வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது லேப் மாதிரிலாம் கிடையாது, சப்ஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. டைரெக்டாக நாலேஜ் லேர்னிங் சப்ஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. நிறைய டொமைன்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க விருப்பப்பட்ட டொமைனில் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணி இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிக்கிற மாதிரி தான் இது. கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் பார்த்தீங்கன்னா அவங்க லைட்டாக டெவலப் ஆகுது இது மூலமாக. இது அதோட மெரிட்ஸ் நம்ம அப்படின்னு நினச்சிக்கலாம். இப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அண்ணா யூனிவர்சிட்டியும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணுற இந்த ஒரு நான் முதல்வன் பிளானில் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் சொல்லக்கூடிய அந்த ஸ்பாக்கை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லாட்டி நோட்டிஃபிகேஷன் உள்ள லேண்ட்லைன் நம்பர் கூட நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி பேசிக்கலாம், ஓகேங்களா? அண்ட் இதை பற்றி இந்த மாதம் மீட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க உங்கள் கிளாஸஸில். டோட்டலாக ஆல்ரெடி உங்களுக்கு 20 horses இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இதில் வந்து 4 horses மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மோடில் கண்டக்ட் பண்ணுவாங்க. 4 horses எதாவதுன்னா ஃபஸ்ட்டு இந்த பவரிங் IoT, ரெண்டாவது இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்றாங்க, அண்டு டாக்குமெண்டல் ரியாலிட்டி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி டெவலப்மெண்ட், அடுத்து 4th ரோபாட்டிக் சிமுலேஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ இது மாதிரி ஒரு 4 horses இதுதான். இந்த 4 horses மட்டும்தான் ஹைப்ரிட் மோடில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஹைப்ரிட் மோட்னா தெரியும்ல, ஆன்லைன் மோட்லேயே கண்டக்ட் பண்ணுவாங்க அண்டு ஆஃப்லைன் மோட்லேயே கண்டக்ட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 16 horses பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் ஆன்லைன் மோடில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த 16 horsesும் பார்த்தீங்கன்னா இப்போ சிவில் ரிலேட்டடாக ஒரு 4 horses, மெக்கானிக்கல் ரிலேட்டடாக சம் ஹோர்சஸ், ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா சம் ஹோர்சஸ் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஓகே, தேங்க்யூ.